உதயநத்தினி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான பொருளாதார கொள்கையில் 42 கோடி வங்கி கணக்குகளுக்கு 1000 கோடி அமெரிக்க டாலர் நிதி பரிமாற்றம். G20 நாடுகள் கூட்டத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் உறுதியான கட்டத்தை எட்டியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். கணித மேதை CS சேஷாத்ரி மறைவு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடத்த திட்டம். ராமஜென்ம பூமி அறக்கட்டளை. தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு. தேவையின்றி வெளியே சுற்றினால் கடும் நடவடிக்கை. காவல்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் பங்கேற்ற 3வது கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கூட்டத்தில் இணைய வழியில் பங்கேற்றார். இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான உள்ளடக்கிய பொருளாதார கொள்கை காரணமாக 42 கோடி வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக 1000 கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு நிதி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10%, அதாவது 295 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒருங்கிணைந்த திட்டத்தை தற்போதைய கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதற்கு அறிவித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு கொள்கை திட்டங்களையும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார். உலகளவில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நடப்பாண்டில் G20 நாடுகளின் நிதி தொடர்பான அறிவிப்புகள் குறித்தும் அந்த நாடுகளின் அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு G20 நாடுகளின் கூட்டுமுயற்சி அவசியம் என்றும், அதற்கு G20 நடவடிக்கை திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். கொரோனா நெருக்கடியை எதிர்கொள்ள உறுதியான பங்களிப்பாக இந்த திட்டம் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு அளித்து மேற்கொள்ளும் பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் செய்தியில், கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் உறுதியான கட்டத்தை எட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு மருந்தை கண்டறிவதற்கான கடந்த பல மாதங்களாக இந்தியா எடுத்த முயற்சிகள் தற்போது நேர்மறையான பலன்களை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் கூறியுள்ளார். இந்த பெருந்தொற்றுக்கு எதிராக நாடு முற்றிலுமாக விரைவில் வெற்றியடையும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆரம்பகட்டமாக மேற்கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கான தடுப்பு மருந்து பரிசோதனையில் எந்தவித பக்கவிளைவுகளும் இல்லை என்றும், நாடு முழுவதும் 14 நிறுவனங்களில் இந்த பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பரிசோதனை தொடர்பான தகவல்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். இந்தியாவின் மிகச்சிறந்த கணித மேதைகளில் ஒருவரான CS சேஷாத்ரியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாட்டின் தலைச்சிறந்த கணித மேதையாக விளங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த CS சேஷாத்ரி சென்னையில் நேற்று முன்தினம் காலமானார். அவருக்கு வயது 88. அவருடைய சிறப்பான பணியை பாராட்டி கடந்த 2009 மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. வயது முதிர்வால் ஏற்பட்ட உடல்நலக்குறைவை அடுத்து அவர் காலமானதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். சேஷாத்ரியின் மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், பன்முகத்தன்மை கொண்டவராகவும் கணித மேதையாகவும் திகழ்ந்த சேஷாத்ரி கணிதத்துறையில் தனக்கென உரிய பங்கினை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவருடைய மறைவு நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என்றும், அவரின் மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் பதிவில், கணிதத்தின் அல்ஜிப்ரா பிரிவில் முன்னோடியான பங்களிப்பை வழங்கியவர் CS சேஷாத்ரி என்றும், அவருடைய மறைவு கணிதத்துறைக்கு மிகப்பெரும் இழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், CS சேஷாத்ரியின் மறைவால்
கணிதத்திற்கு அளவிடற்கரிய பங்களிப்பை வழங்கிய மிகப்பெரும் அறிஞரை இந்தியா இழந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கணிதத்தின் அல்ஜிப்ரா பிரிவில் அவருடைய சிறப்பான செயல்பாடுகளை எதிர்வரும் தலைமுறையினர் நினைவில் கொண்டிருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ள பிரதமர் அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். கணித மேதை சேஷாத்ரியின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கணிதத்துறைக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பேரிழப்பு என குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பணியில் இருக்கும் படைப்பிரிவுகளின் தயார் நிலை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஆய்வு செய்தார். ஜம்மு காஷ்மீருக்கு இரண்டு நாள் பயணமாக சென்ற அவர் நேற்று எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ராணுவ படையினரின் தயார் நிலையை ஆய்வு செய்து அங்குள்ள ராணுவத்தினருடன் கலந்துரையாடினார். மத்திய அமைச்சருடன் முப்படை தளபதி பிபின் ராவத், ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே ஆகியோரும் சென்றிருந்தனர். தமது ஆய்வு குறித்து டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்தவித சூழலிலும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களை நாம் கொண்டிருப்பதற்கு பெருமைப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்று அங்குள்ள பனிலிங்கத்தை தரிசனம் செய்தார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அதாவது 3 அல்லது 5 தேதிகளில் ராமர் கோயில் கட்டப்படவுள்ள இடத்தில் பூமி பூஜை நடைபெறும் என்றும் ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷாத்ர அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இந்த பூமி பூஜையில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுவது என அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது. பிரதமர் பங்கேற்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு பூமி பூஜை நடைபெறும் தேதி உறுதியாக அறிவிக்கப்படும் என்று நேற்று அறக்கட்டளை உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. என்றாலும் கொரோனா தொற்று காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலைமை மாறியுள்ள சூழலிலும் எல்லையில் பதற்றம் எழுந்துள்ள நிலையிலும் பிரதமர் அலுவலகத்தின் ஒப்புதலுக்கு பிறகே பூமி பூஜை நடைபெறும் தேதி முடிவு செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக அறக்கட்டளையின் உறுப்பினர் காமேஸ்வர் சௌபால் கூறுகையில் அயோத்திக்கு வர பிரதமர் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் கட்டுமான பணிகள் தொடங்கும் தேதி பிரதமர் அலுவலகத்தின் முடிவை பொறுத்து இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். மிகப்பெரிய அளவிலான ராமர் கோவிலின் வடிவமைப்பில் லேசான மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கோயிலின் உயரம் 161 அடியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த கோயிலில் சுமார் 3.5 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்படும் என்று அறக்கட்டளையின் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட தனிப்பட்ட குடியிருப்பு வளாகங்களில் சிறிய அளவிலான கொரோனா கண்காணிப்பு மையங்களை ஏற்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டது. அதிக அளவிலான வீடுகள் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள் கொரோனா மையங்களாக ஏற்படுத்த விரும்பினால் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தொற்று அறிகுறி உள்ளவர்கள், அறிகுறி இல்லாதவர்கள், அறிகுறிக்கு முந்தைய அல்லது லேசான தொற்று பாதிப்பு உள்ளவர்களை கொரோனா கண்காணிப்பு மையங்களில் வைத்து கண்காணிக்க இதன் மூலம் வழிவகை ஏற்பட்டுள்ளது. என்றாலும் இந்த வசதி 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வேறு பாதிப்பு உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு பொருந்தாது என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது அரங்குகள், வளாகங்களுக்கு பொதுவான பகுதி, காலியாக உள்ள குடியிருப்புகள் ஆகியவற்றில் இந்த மையத்தை ஏற்படுத்தலாம். அந்த மையத்திற்கு பிரத்யேக நுழைவு வாயிலும் வெளியே செல்லும் வசதியும் இருக்க வேண்டும். அந்த மையத்தின் நுழைவு வாயிலில் கைகளை சுத்தம் செய்வதற்கான வசதி, வெப்ப பரிசோதனை செய்வதற்கான வசதிகள் இருத்தல் அவசியம். குறைந்தது 3 அடி இடைவெளி விட்டு படுக்கைகள் போடப்பட வேண்டும். இந்த மையத்தில் இருப்போர் பயன்படுத்தும் தலையணை உறைகள், போர்வைகள் உள்ளிட்டவை 72 மணி நேரம் வைக்கப்பட்டு அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட நோயாளிகளின் வீடுகளில் சோப்புகளை கொண்டு சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அவ்வப்போது கிருமி நாசினி கொண்டு கைப்பிடிகள், மின்தூக்கிகளின் பட்டன்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். பொதுவான இடங்கள் அன்றாடம் 2 முறை சுத்தப்படுத்தப்பட வேண்டும். மேலும் தொடர்ந்து கண்காணிப்பு வசதியும் இருப்பதுடன் பதிவு செய்யப்பட்ட நெஞ்சக மருத்துவர்கள் வந்து பரிசோதனை நடத்துவதற்கு ஏதுவான சூழல் இருக்க வேண்டுமென சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த வழிமுறைகளில் தெரிவித்துள்ளது.
நாட்டின் 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை மத்திய அரசு வெற்றிகரமாக அமல்படுத்தியுள்ளது. நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்கள் வழங்கப்பட உள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்கனவே இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதிதாக உத்தரகாண்ட், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இத்திட்டம் விரிவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்டம் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் தலைமையிலான உயர்நிலைக் குழுவினர் இன்று அந்த மாநிலத்திற்கு செல்கிறார்கள். தேசிய நோய் தடுப்பு மைய இயக்குநர் எஸ் கே சிங், தில்லி எய்ம்ஸ் மருத்துவ பேராசிரியர் நீரஜ் நிஷால் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பீகார் மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தெரிவித்துள்ளார். மாநில அரசுடன் மத்திய அரசும் இணைந்து தொற்றை பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய உயர்நிலைக் குழுவினர் அந்த மாநிலத்தில் ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய பேரிடர் மீட்பு நிதிக்கு நிதி வழங்குவோருக்கான வழிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்தவொரு தனிநபரோ அல்லது நிறுவனமோ தேசிய பேரிடர் மீட்பு நிதிக்கு நன்கொடை வழங்க விரும்பினால் வங்கியின் ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி அல்லது யுபிஐ மூலமாக வழங்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளது. தவிர பாரத் கோஷ் இணையதளம் மூலமாகவும் பேரிடர் மீட்பு நிதி வழங்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் காசோலை அல்லது வரைவோலை வழங்குவோர் பிஏஓ, செக்ரட்டரியேட், எம்எச்ஏ என்ற முகவரிக்கு எடுக்க வேண்டும் என்றும் அதன் பின்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆர் கிராண்ட்ஸ் டு என்டிஆர்எஃப் என குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் புதுதில்லியில் உள்ள பாரத் ஸ்டேட் வங்கியின் கிளைக்கு நேரடியாக அனுப்பும் வசதியும் உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோரின் வசதிக்காக வருமான வரித்துறை மின்னணு மூலமான தகவலை நாளை முதல் வழங்கவுள்ளது. கடந்த 2018-19 நிதியாண்டிற்கு வருமான வரி செலுத்தாதவர்கள் மற்றும் செலுத்தியவர்களில் மாற்றம் இருப்போர் தானாக முன்வந்து வரி செலுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் மத்திய நேரடி வரிகள் வாரியம் நாளை முதல் 11 நாள் பிரச்சார இயக்கத்தை நடத்தவுள்ளது. ஆன்லைன் மூலம் வரி செலுத்துவோருக்கு மின்னணு மூலம் இந்த தகவல் அனுப்பப்படும். தாங்களாகவே முன்வந்து வருமான வரி செலுத்துவதற்கு இது வழிவகை செய்கிறது. சம்பந்தப்பட்ட வரி செலுத்தும் நபர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்று வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுக்கான திருத்தப்பட்ட வருமான வரி தாக்கலுக்கு இந்த மாதம் 31 தேதி வரை அவகாசம் வழங்கியிருப்பதாகவும் நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,38,716 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 26,273 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் 6,53,751 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். மேலும் சர்வதேச அளவில் 1,44,707,774 பேர் பாதிக்கப்பட்டு 6,04,104 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 85,86,135 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர்.
தமிழகத்தில் மேலும் 4807 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பாதிப்பு எண்ணிக்கை 165714 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 88 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பும் 2403 அதிகரித்துள்ளது. மேலும் 3049 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 113856 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தற்போது 49452 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 1219 பேருக்கும், செங்கல்பட்டில் 323 பேருக்கும், திருவள்ளூரில் 370 பேருக்கும், வேலூரில் 191 பேருக்கும், விருதுநகரில் 179 பேருக்கும், தஞ்சாவூரில் 181 பேருக்கும், மதுரையில் 185 பேருக்கும், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தலா 161 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 292589 பேர் பாதிக்கப்பட்டு 11452 பேர் உயிரிழந்துள்ளனர். 160357 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 120107 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3571 பேர் உயிரிழந்துள்ளனர். 99301 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 55115 பேர் பாதிக்கப்பட்டு 1147 பேர் உயிரிழந்துள்ளனர். 20757 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 46430 பேர் பாதிக்கப்பட்டு 2106 பேர் உயிரிழந்துள்ளனர். 32973 பேர் குணமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் 42496 பேர் பாதிக்கப்பட்டு 403 பேர் உயிரிழந்துள்ளனர். 28705 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 38932911 பேர் பாதிக்கப்பட்டு 142869 பேர் உயிரிழந்துள்ளனர். 1774093 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 2775124 பேர் பாதிக்கப்பட்டு 78735 பேர் உயிரிழந்துள்ளனர். 1366775 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 765437 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12247 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 546863 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 350879 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4948 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 182230 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 349500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12998 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 238086 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் அதிக அளவில் கொரோனா பரிசோதனை நடத்தப்படுவதால் தான் ஆரம்ப நிலையிலேயே நோயாளிகளை கண்டறிந்து தனிமைப்படுத்தி அவர்களை குணப்படுத்த முடிகிறது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் மு வடநேரே தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது அம்மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட கலந்தாய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சில்பா பிரபாகர், சதீஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கொரோனா நோய் தடுப்புக்கான பல்வேறு ஆலோசனைகளை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். அதே போல் காணொலி மூலமாக மருத்துவமனையில் பாசிட்டிவாக அட்மிட் ஆகி இருக்கக்கூடிய ஐசியூவில் அட்மிட் ஆகக்கூடிய அங்கே நோயாளிகளுடைய நலன், அங்கே வந்து நம்முடைய டாக்டர்ஸ் வந்து எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதே போல் ஹவுஸ் ஸ்டாஃப்னஸ், அதாவது செவிலியர்கள் வந்து அந்த கோவிட் வார்டில் எப்படி பணிபுரிகிறாங்க, சித்த மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவர்கள்லாம் எப்படி பணிபுரிகிறாங்க அப்படின்றத காணொலி காட்சி மூலமாக, அதே போல் வீடியோ கால் மூலமாக காணொலி காட்சியில் பேஷண்ட்டோட ஃபீட்பேக், என்ன மாதிரியான சிகிச்சைகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது, எப்படி அவங்க நலமோடு இருக்கிறாங்க, என்ன ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் பற்றி அப்படின்ற எல்லா விஷயங்களையும் முழுமையாக வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக இன்றைக்கு திருநெல்வேலியில் ஆய்வுகளை மேற்கொண்டோம்.
கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முழு ஊரடங்கு நள்ளிரவு 12 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை எவ்வித தளர்வுமின்றி கடைபிடிக்கப்படுவதாக தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இருப்பினும் பால் விநியோகம், மருத்துவமனைகள், மருந்தகங்கள், மருத்துவமனை ஊர்திகள், அவசர மற்றும் அமரர் ஊர்திகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை முழு ஊரடங்கை நடைமுறைப்படுத்த மாநகரம் முழுவதும் 193 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியில் வருவதையும் பொது இடங்களில் தேவையின்றி கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டுமே தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக கோவில்பட்டி கிளை சிறையில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை மேற்கொண்டனர். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரிகளான ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 10 மேற்பட்ட காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த இருவரும் அடைக்கப்பட்டிருந்த கோவில்பட்டி கிளை சிறையில் சிபிஐ அதிகாரி விஜயகுமார் சுக்லா தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அங்கு தந்தை மகன் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டபோது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் சிபிஐ அதிகாரி ஆய்வு செய்தனர். மேலும் தந்தை மகன் இருவரும் அடைக்கப்பட்டிருந்த சிறை அறையையும் அவர்கள் பார்வையிட்டு அங்குள்ள கைதிகளிடமும் விசாரணை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் துரை பிருத்விராஜ் தமது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் சேவை நடத்துவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிகளையும் அவர் வழங்கி வருகிறார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரியும் துரை பிருத்விராஜ் என்ற இவர் இயல்பிலேயே சேவை மனப்பான்மை கொண்டவர். இளம் வயதிலிருந்தே இரத்த தானம் செய்து வருகிறார். இயலாதவர்களுக்கு பொருளுதவியும் வழங்கி வருகிறார். ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கட்டணம் வழங்கி உதவி செய்து வருகிறார். தற்போது கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிக் கொண்டே தமது மக்கள் சேவையையும் தொடர்ந்து வருகிறார். தமது கிராம நிர்வாக அலுவலகத்தில் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற வாசகத்தை எழுதி வைத்ததோடு மட்டுமின்றி அதற்கேற்ப தன்னுடைய பணியையும் மேற்கொண்டு வருகிறார். கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள் சான்றிதழுக்காக விண்ணப்பிக்கும் போது அவர்களின் வீடுகளுக்கே சென்று சான்றிதழ்களை வழங்கி வருகிறார். இது தவிர விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு படுக்கை வசதி கொண்ட ஆம்புலன்ஸ் சேவை ஒன்றை நடத்தி வந்த அவர் இப்போது 4 படுக்கைகள் கொண்ட ஆம்புலன்ஸாக மாற்றியுள்ளார். ஆம்புலன்ஸில் நோயாளிகளை அழைத்து செல்வதற்கு எந்தவித கட்டணத்தையும் அவர் வசூலிப்பதில்லை. ஆம்புலன்ஸின் முகப்பில் அன்பு ஒன்றே கட்டணம் என்ற வாசகத்தையும் பொறித்து வைத்துள்ளார். இது குறித்து நமக்கு பேட்டியளித்த அவர், விபத்தில் இறந்த தமது தம்பியின் நினைவாக தமது சேமிப்பிலிருந்து இந்த ஆம்புலன்ஸை வாங்கி இயக்குவதாக கூறினார். 2011 என் கூட பிறந்த தம்பி ராஜேஷ் ஒருத்தன் சாலை விபத்துல இறந்துட்டான். ஒரு மதுரையில் ஒரு கார்பரேஷன் ஏரியாவில், அந்த கார்பரேஷன் ஏரியாவிலே அவனுக்கே வந்து ஒரு 1.5 நேரம் கழிச்சு தான் ஆம்புலன்ஸ் கிடச்சிச்சு. அதனால் என் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை ஒன்று எடுத்தேன். மக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் முத முத வாகனம்னு ஒரு 4 வாகனம்னு ஒன்று வாங்கணும் அப்படின்னா அது ஆம்புலன்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த இது வந்து எனக்கு 6 அரசு ஊதியத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி கடந்த 2018 எங்கள் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பயனடைகிற மாதிரி ஒரு கட்டணமில்லா ஆம்புலன்ஸ் சேவையை வந்து தொடங்கியிருந்தேன். ஆம்புலன்ஸ் சேவைக்கு சமூக வலைத்தளம் வழியே நண்பர்களும் உதவி செய்வதாகவும் துரை பிருத்விராஜ் குறிப்பிட்டார். ஆதரவற்றோர் இறந்துவிட்டால் அவர்களை உரிய முறைப்படி அடக்கம் செய்யும் பணிகளையும் இவர் ஈடுபட்டு வருகிறார். நண்பர்கள் உதவியுடன் ஆதரவற்றோர் இல்லத்தையும் நடத்தி வரும் இவர் கடந்த கல்வியாண்டில் 64 மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஏற்கனவே 2 ஒத்திவைக்கப்பட்ட சிரியா நாட்டு நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. அங்கு நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்து அந்நாடு மீண்டு வர இந்த தேர்தல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போதைய அதிபர் பாஷர் அல் அசாத் கடந்த 20 ஆண்டுகளாக பொறுப்பில் இருந்து வந்த நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது.
இன்று நடைபெறும் இந்த தேர்தலில் 2000 மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பிரதான எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில் அல் அசாத்தின் பாத் கட்சிக்கு போட்டி குறைவாகவே உள்ளது. கடந்த 2016 நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 250 இடங்களில் ஆளும் பாத் கட்சி 200 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இன்று நடைபெறும் தேர்தலுக்காக அந்நாடு முழுவதும் 7000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் வெள்ளத்தில் மூழ்கி 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு சீனாவின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பருவமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலைகளுக்கு இடையே கட்டப்பட்டுள்ள 3 அணைகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் சுமார் 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 1,000 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. டொனோவா நகரில் மட்டும் 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு மட்டும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹூபே மாகாணத்தில் மழையால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு சீன கடல் பகுதியில் அமெரிக்க விமானப்படை மீண்டும் போர் பயிற்சியை தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர் கப்பல்களான ரொனால்ட் மற்றும் நிமிட்ஸ் ஆகியவை இம்மாதத்தில் மட்டும் 2வது முறையாக தெற்கு சீன கடல் பகுதியில் போர் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளது சீனாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 12,000 வீரர்களுடன் 120 பேர் விமானங்கள் 2 கப்பல்களிலும் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு சீன கடல் பகுதியில் மொத்தமுள்ள 3.5 மில்லியன் சதுர மைல் பரப்பளவில் 3.3 பரப்பளவு தங்களுக்கு சொந்தமானது என சீனா உரிமை கோரி வருகிறது. இதனால் அப்பகுதியில் சுதந்திரமான வாய்ப்பு கடற்பகுதிக்கு மிக அருகாமையில் உள்ள வியட்நாம், தைவான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு மறுக்கப்படுகிறது. உலக நாடுகளும் சீனாவின் இந்த ஆதிக்கப்போக்கை கண்டித்து வரும் நிலையில் சீனா உரிமை கோரிய கடல் பகுதியை சர்வதேச கடல் எல்லையாக ஐநா அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மதுரை, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் தென்கடலோர மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. வருமான வரி செலுத்துவோர் கணக்கு தாக்கல் செய்வதை எளிமைப்படுத்த புதிய 26 AS படிவம் அறிமுகம். தினத்தந்தி. வீட்டு மின் நுகர்வோரின் மின் கட்டணம் குறித்த கணக்கீடு விவரம் இணையதளத்தில் வெளியிடப்படும். மின்சாரத்துறை அறிவிப்பு. தினமணி. திருப்பதி திருமலையில் ஏழுமலையான் தரிசனத்தை ரத்து செய்ய வேண்டும். ஆந்திர மாநில அரசுக்கு திருமலை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கடிதம். தினமலர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து சென்னையில் மோட்டார் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி. மாநகராட்சி சமூக கலப்பணி திட்டத்தின் ஒரு பகுதியாக இப்பேரணி நடைபெற்றது. தினகரன். இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகமான IIT மாணவர் சேர்க்கையில் +2 மதிப்பெண் அவசியமில்லை. மத்திய அரசு அறிவிப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான பொருளாதார கொள்கையால் 42 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு 1,000 கோடி அமெரிக்க டாலர் நிதி பரிமாற்றம். G20 நாடுகள் கூட்டத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் உறுதியான கட்டத்தை எட்டியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். கணித மேதை CS சேஷாத்ரி மறைவு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடத்த திட்டம். ராம ஜென்மபூமி அறக்கட்டளை.
தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு, தேவையின்றி வெளியே சுற்றினால் கடும் நடவடிக்கை, காவல்துறை எச்சரிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.